மக்காச்சோள உற்பத்தி தொழில்நுட்பங்கள் மூலம் பயனடைந்த கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் கிராம வேளாண்மையாளர் எஸ் மணிகண்டன் அவர்கள் தரும் யோசனைகள். ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக விவசாயம் செஞ்சு வரேன். மங்களூர் ஒன்றியத்தில் 60,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களே மழைகளை நம்பியே விவசாயிகள் பயிர் செய்து வருகிறார்கள். ஏறக்குறைய இங்கே ஒரு 1,000 ஏக்கர் பருத்தியும் மீதி ஒரு 55,000-60,000 ஏக்கர் ஏறக்குறைய எல்லாருமே மக்காச்சோளம் தான் பயிர் பண்ணுறாங்க. அது முழுவதும் மழையை நம்பியே சித்திரை மாதம் கோடை உழவு செஞ்சால் அதுக்கப்புறம் ஆவணி மாதத்தில் விதப்புக்கு தயாராவாங்க. அதுக்கு இடையில் மழை பெஞ்சுதுன்னா உழவு செய்வாங்க, இல்லைன்னா இல்லை. எல்லாருமே கெமிக்கல் உரம் தான் போடுறாங்க. கெமிக்கல் உரம் போட்டு ஒரு வாரம் கழித்து நல்லா விதப்பு செஞ்சு மழை என்றைக்கு பெய்தோ அன்னைக்கு மக்காச்சோளம் நம்ம பயிர் செய்யும், பருத்தியும் அன்னைக்கு தான் விதப்பு நடவு செய்யணும். மக்காச்சோளத்தை பொறுத்தவரையிலுமே எல்லாமே மிஷினரி தொழில்நுட்பங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. உரம் போடுறதுலேருந்து அறுவடை செய்கிற வரலையும் ஏறக்குறைய இன்னும் அதுக்கு மிஷினரி வராமல் இருக்கிறது இந்த புழு படைப்புழுவை கட்டுப்படுத்த அந்த குரணையை பயன்படுத்துகிறாங்க. அந்த குரணை போடுறதுக்கு இன்னும் மிஷின் வரல, அது மட்டும் ஆள் வச்சு போடுறாங்க. மீதி மருந்து அடிக்கிறதுல இருந்து எல்லாமே எல்லா தொழில்நுட்பங்களும் மிஷினரி தான். அறுவடை வரலையும் விதப்பிலிருந்து அறுவடை உழவு செய்வதிலிருந்து எல்லாமே எல்லா தொழில்நுட்பமும் இன்றைக்கி மிஷினில் வந்துருச்சு. ரெண்டாவது மக்காச்சோளத்தை மக்கள் அதிகம் விரும்புது, விற்பனை செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. இப்போ பருத்தி ஏன் வந்து அதிகமாக விரும்பலை அப்படின்னா அது கொஞ்சம் லேபர் ப்ராப்ளம், அது எடுக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது மருந்தும் ரொம்ப அதிகமாக, இப்போ வீட்டு ரக பருத்தி தான், வீட்டு ரக பருத்தியாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக அதில் தேவைப்படுது மருந்து அடிக்கிறது. காய்கள் முன்ன மாதிரி இப்போ இல்லை, அதனால் கொஞ்சம் பருத்தியை விட்டுட்டாங்க. இங்கே ஏறக்குறைய ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே பருத்தி இருந்தது, இன்றைக்கி வந்து ஒரு 1,000 ஏக்கர் கிட்டத்தட்ட தான் இருக்குது. மக்காச்சோளத்துக்கு அதிகம் விரும்புகிற காரணமே விலையும் அண்டு அறுவடைக்கு ஈஸியாக எல்லா தொழில்நுட்பங்களும் இதை நம்பி இருக்குது. இப்போ ஏறக்குறைய 16-17 அப்புறம் தான் படைப்புழு தாக்குதல் அதிகம். அந்த படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கருக்கு 15 பேசுனா அச்சின பயிலாகும். நம்ம வேப்ப புண்ணாக்கு 10 கிலோ போட்டு கட்டுப்படுத்தணும்னா ஏறக்குறைய குறைஞ்சிரும். இதை தொழில்நுட்பத்தை எல்லாருமே கடைப்பிடிச்சாங்கன்னா எல்லா மிஷினரியாக பயன்படுத்தினா நல்ல லாபம் கிடைக்கும். அதனால தான் மக்களே மக்காச்சோளத்தை விரும்புகிறாங்க, பருத்தியை கொஞ்சம் விரும்பலை. பருத்தியும் சில பேர் பயிர் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் நம்பி இந்த மங்களூர் ஒன்றியெல்லாம் ஆத்தூர் சேலத்தை நம்பி தான் மார்க்கெட் இருக்க வேண்டியது. ரொம்பவும் இப்போ விளைச்சல் கம்மி, ரெண்டாவது விலைகள்லாம் அது கம்மி. மக்காச்சோளம் பயிர் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஒரு விலையும் மிஷினரியால் அறுவடை செய்கிறது ஒரே காரணத்தினால தான், வேறு எதுவும் இல்லை. ரெண்டாம் குறுகிய காலத்தில் அதிக லாபம் பார்க்குறதுனால மக்காச்சோளம் எல்லாமே விதைப்பிலிருந்து அறுவடை வரலையும் செஞ்சுக்கிறாங்க. பருத்தி வந்து பீட்டி ரக பருத்தி தான் எல்லாம் யூஸ் பயிர் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப இப்போ காய்ச்சல் முன்னெல்லாம் காய்கள் ரொம்ப நிறைய பிடிக்கும். ஒரு செடிக்கு 100 காய்லேருந்து 200 காய் வரலையும் இருக்கும். இப்போல்லாம் வந்து ஒரு 10 காய் 20 காய் தான் பிடிக்குது. ரெண்டாவது மருந்து அடிக்கிறது 4-5 தடவை அடிக்க வேண்டியதாக இருக்குது. லேபர் கடைசியில் அறுவடையும் லேபர் ப்ராப்ளம் பயங்கரமான பிரச்சனை. அதனால் யாரும் இப்போ பருத்தியை விரும்பல அதிகமாக. மக்காச்சோளத்தை அதிகமாக விரும்புகிற காரணம் எல்லாமே தொழில்நுட்பமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து விதப்பு போடுறது வண்டியால் தான், உழவு ஓட்டுறது வண்டியால் தான், உரம் கூட இன்றைக்கி வண்டியால் தான் தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விதப்பு முடிஞ்சோடனே ஒரு 15-ஆம் நாள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரோன் மூலமாக மருந்து அடிச்சிடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அறுவடைக்கு தான் நம்ம கீழேயே வந்து இந்த படைப்புழு தாக்காமல் இருக்கிறதுக்கு வேப்ப முன்னாக்கு நம்மளே கடையில் வாங்காமல் ஒரு 10 கிலோ வாங்கி மெட்டாசியா சின்ன போயிலாகவும் பவேரியா பசினாவும் கலந்து நிழலில் ஒரு வாரம் வச்சுருந்து கடைசி உழவுன்னு போய் தெளிச்சிட்டோம்னா புழு கட்டுவன் முழுமையாக நின்றுடும். ஒரு தடவை உங்களுக்கு வந்து ட்ரோனால் மருந்து அடித்தா போதும், புழு முழுமையாக அமெரிக்கன் படைப்புழு கட்டுப்பட ஆகிடும். அது அதன் மூலமாக தான் இப்போ எல்லாருமே செய்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து யாரும் வேப்பங்கொட்டை போடுறதில்ல, செயற்கை உரம் அதிகமாக தான் விரும்பி போடுறாங்க. அதனால் மருந்து வந்து 2-3 தடவை அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஆனால் விளைச்சலுக்காக அதிக கூடுதல் மகசூல் கிடைக்கிறதுக்காக தான் உரம் அதிகமாக போடுறாங்க. மே உரம் அவசியம் கொடுக்கணும், மே உரம் யூரியாவும் பொட்டாஷும் அவசியம் கொடுக்குறாங்க. நிறைய எல்லா விவசாயிகளும் மழை பெஞ்ச அன்னைக்கு இது என்னென்னா மழை பெஞ்ச அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த வேலையை செய்ய முடியும், அடுத்த நாள் செய்ய முடியாது. ஏறக்குறைய நம்ம விதப்பு செஞ்ச 45-ஆம் நாள் மேல் உரம் கொடுக்கணும். கொடுத்துட்டா ஏக்கருக்கு 30 மூட்டை உறுதியாக கிடைக்கும். பயிர் அங்கேயெல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு 3/4 பயிர் இருந்தால் கூட போதும், அது கண்டிப்பாக கிடைக்கும். அது கூடுதல் மகசூல் கிடைக்கும். பயிர் எட்ட இருக்கிறதுல கருது வளமாக இருக்கும், நெருங்கமாக இருக்கிறதுல கருது கொஞ்சம் வளம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் கூடுதலாக ஏக்கருக்கு 30 மூட்டை செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சால் 30 மூட்டை நிச்சயமாக கிடைக்கும். பருவமழையை பொறுத்தே ஈல்டும் ஏறக்குறைய இப்போ 16-17 அப்புறம் 16-17 வருஷம் வறட்சிக்கு அப்புறம் மகசூல் குறையாமல் கிடைச்சி கொண்டே தான் இருக்குது. எல்லா மக்களும் இப்போ மக்காச்சோளம் விரும்புகிற ஒரே காரணம் இதுதான். மார்க்கெட்டை நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லை. நம்ம வில்லேஜில் நம்ம கிராமத்திலே வந்து நம்ம நிலத்திலேயே வந்து எடுத்துக்கிறாங்க. எல்லா கோழி பண்ணக்காரங்களும் வராங்க, எக்ஸ்போர்ட்டுக்காரங்க வராங்க,
இதுக்கு வந்து விற்பனைக்கு பிரச்சனையே கிடையாது. மக்காச்சோளத்தை பொறுத்தவரையும் மக்கள் விரும்புறதே அந்த ஒரு காரணம் தான். மக்காச்சோளத்தை பொறுத்தவரையும் விற்பனைக்கு பிரச்சனையே கிடையாது. உங்கள் நிலத்தை தேடி வியாபாரிங்க நிற்பாங்க. மழை வந்து மழை இல்லாமல் இவங்க போய் ஊன்னா தான் நல்லா ஈரம் இருந்து தெளிச்சாங்கன்னா நிச்சயமாக எல்லா விதைகளும் முளைக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் மணிகண்டன் அவர்களை 0948878499 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.